புதுசா ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க. என்ன தெரியுங்களா, சாணியோடைய அந்த காஞ்ச சாணி இருக்கு பாருங்க, அதுல ஒரு சிப் தயாரிப்பாங்க. கையில வச்சுக்கணும், பயங்கரமான கதிர்வீச்சால ஏதாவது பாதிப்பு வரும், புற்றுநோய் வராது, ஒரு இது வரும், ஏராளமான விஷயம் சொல்லப்படுது. ஆனா அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் என்ன தெரியுங்களா, இந்த மாட்டுச்சாணி சிப். இந்த யாராலும் நிகழ்த்த முடியாத கண்டுபிடிப்பை எந்த கண்டுபிடிப்பாளங்க கண்டுபிடிச்சது, முத அந்த ஆளை காட்டுங்க. மாதிரி சில பதில்கள் நம்ம சொல்லித்தானே ஆகணும். வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் ஒன்று உலக நாடுகள் வெளியிட்டிருக்கு. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போ சிரிக்க மறக்கிறோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு. 23 வயசுக்கு மேலே நம்ம சிரிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறோம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் சொல்லுது. என்னென்னா, அதுக்கு பிறகு நமக்கு இருக்க டென்ஷனு, ப்ரெஷர்ஸு, சமூகத்தில் நமக்கு வேலை இல்லை, வேலை இருக்குது, குடும்பம், குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சிரிக்கிறதவே குறைச்சிக்கிறோமா? அத்தனை ஒரு 300 முறை சிரிப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் நான் சிரிச்சிட்டேன், ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் காமெடி பண்ணுறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்குது. அந்த கோஷ்டி யாரு, இந்தியாவில் காமெடி பண்ணுறவன் யாரு அப்படின்னா, ரொம்ப தெளிவாக எளிமையாக போகிற போக்கில் நீங்கள் சொல்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பல். நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கம்லாம் நிறைய மாட்டுச்சாணியெல்லாம் இருக்குங்க. அந்த மாட்டுச்சாணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எருவாட்டியாக தயார் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சோண்டு அவடோ அது உமியோ இருக்கும். உடனே உமின்றது மேலே இருக்கிற நெல்லோடைய மேலே இருக்கிற தோல், தவிடுன்றது அது இன்னும் அரைக்கப்பட்ட கூழாக்கப்பட்ட தோல். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல எருவாட்டியை திரட்டி அந்த உமியில் ஒரு அடி டப்புன்னு அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களே, அந்த அடிச்சுட்டு அப்படி ரெண்டு கையில் இப்படி பண்ணிட்டு இப்படி சவத்தில் ஓங்கி அடித்தா, சட்டு 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 சட்டுன்னு போய் சவத்தில் ஒட்டிக்கும். அது காஞ்சா மட்டும்தான் சவத்தில் வந்து விழுகும். அதை எருவாட்டியாக எடுத்து சேகரித்து வச்சு அதை எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டில் பல 100 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை இன்னும் சிலர் வேறு விதமாக, நமக்கு பிடிக்காதவங்களுடைய போஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைய பார்த்துருக்கோம், அந்த போஸ்டர்ஸ்லாம் சாணி இருக்கும். என்ன அர்த்தம், பிடிக்காதவங்களுக்கு சில சாணி அடிக்கிறது அர்த்தம். இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஐயா மோடி 56 இன்ச் சாணியால் வரட்டி வரட்டி அடிக்கப்பட்டார் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிக்காதவங்க மேலே சாணி எறிகிறதுன்ற வழக்கம் கூட இருந்தது. ஆனால் இப்போ புதுசாக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, என்ன தெரியுங்களா, சாணியுடைய அந்த காஞ்ச சாணி இருக்கு பாருங்க, அதில் ஒரு சிப் தயாரிக்க போகிறாங்க. அந்த சிப் மூலமாக அப்படியே நீங்கள் செல்ஃபோனில் அதை வந்து ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த செல்ஃபோனுடைய கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அது வந்து ஹார்ட் அட்டாக் வரும், இடுப்பில் சொருகுனா கிட்னி ஃபெயிலியர், நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கணும்னா ஹார்ட் ப்ராப்ளம், கையில் வச்சுக்கணும் பயங்கரமான கதிர்வீச்சால் ஏதாவது பாதிப்பு வரும், புற்றுநோய் வராது, ஒரு இது வரும்னு ஏராளமான விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் என்ன தெரியுங்களா, இந்த மாட்டுச்சாணி சிப். என்னை பார்த்தா உங்களுக்கு எனக்கு லூஸாக தெரியுதானே, நீங்கள் சிரிக்கிறீங்க. சத்தியமாக நான் சொல்லலை, நான் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடித்த ஹோல் கிரெடிட்ஸ் யாருக்கு போய் சேரும், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கீசை போய் சேரும். அவன் தான் புது சுசாக கண்டுபிடிப்பாங்க, மாட்டு மூத்திரத்தை குடித்தா புற்றுநோயே வராதுண்ணா, மாட்டு சாணி எடுத்து மூஞ்சியெல்லாம் உடம்பெல்லாம் தடவிக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய வியாதியிலேருந்து வரலான்னு சொல்லி ஒருத்தர் பாம்பு கடிச்ச ஒரு பொண்ணா இங்கே ஞாபகம் இருக்கா, அது ஒன்று நடந்தது. அதாவது பரவாயில்லைங்க, மாட்டு மூத்திரத்தை குடிச்சா புற்றுநோய் சரியா போகும், இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நியானால கூட போய் பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் வச்சு நம்ம ஆய்வாளர்கள்லாம் செஞ்சு விட்டதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எனக்கு என்ன ஒரு டவுட்னா, மாட்டு மூத்திரம் எல்லாத்தையும் சரி பண்ணுதுன்னா ஏன் இந்த பிஜேபி சங்கியில் இருந்த தலைவங்க பெரும்பாலும் புற்றுநோயில் செத்து போனாங்க? ஓ, மாட்டு மூத்திரத்தை குடிக்க மாட்டானுங்களோ, அப்போ குடிக்க சொல்றதெல்லாம் நமக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி வருது. ஆனால் இன்றைக்கு மாட்டு சாணத்துலேருந்து சிப் தயாரிச்சிருக்காங்க பாரு, அது யார் தெரியுமா, கால்நடை மற்றும் மீன் இது பழம் இதெல்லாம் சேர்த்து ஒரு துறை இருக்கு இல்லையா, அந்த துறையின் கீழே ராஷ்டிரிய காமதேனு அயோக் அப்படின்னு ஒரு சின்ன அமைப்பு இருக்கு. ராஷ்டிரிய காமதேனு அயோக்ன்ற பேரில் இயங்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சிப் தயாரிச்சிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுகளுக்கும் அழைப்பு விடுத்து, நாங்கள் இப்படி புதுசாக ஒரு சிப் தயாரிச்சிருக்கோம், இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு.
வச்சு நம்ம விஞ்ஞானிகள் செஞ்சாங்க பாருங்க, அவ தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அப்படி என்னங்க வச்சு செஞ்சாங்க அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, விஞ்ஞானிகள் சிரிக்காம கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? முதல் கேள்வி, இந்த அரிய பெரிய கண்டுபிடிப்பை, இந்த யாராலும் நிகழ்த்த முடியாத கண்டுபிடிப்பை எந்த கண்டுபிடிப்பாளருங்க கண்டுபிடிச்சது? முத அந்த ஆளை காட்டுங்க. யார இதை கண்டுபிடிச்சான் பாருங்க, அவரை கூட்டிட்டு வாங்குங்க, அவர் அறிவை உட்கார வச்சு பூசை பண்ணி கொண்டாடுங்க. ஒண்ணு. ரெண்டாவதா என்ன கேட்டாங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிச்ச முதன்மை ஆய்வாளர் இருப்பாங்களே, ஒரு ப்ராடக்ட கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு டீம் கண்டுபிடிக்கும், அதுக்கு தலைவர் இருப்பார். அப்துல் கலாம் அவருடைய டீம் சேர்ந்துதானே பல விண்வெளி கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சாங்க நம்ம படிக்கிறோம். அது மாதிரி ஒரு டீம் லீடர் இருப்பாங்களே, ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த தலைவர் முதல்ல யாரியா? ஜானியில சிப் இருக்கணும், அந்த சிப்பு கதிர்வீச்சை தடுக்கணும்னு கண்டுபிடிச்சவனுக்கு காது வழியா மூளை வலியணும்ல, அந்த மூளை வலிஞ்சவன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் சரிங்க, இந்த ஆராய்ச்சி முதல்ல எங்க செஞ்சீங்க? இந்த ஆய்வு கட்டுரைகள் எங்க வெளியிடப்பட்டது? என்னவா இந்த ஆராய்ச்சி கட்டுரையை எங்க நீங்க முதல்ல கண்டுபிடிச்சு செஞ்சீங்க, வெளியிட்டீங்க? ஏன்னா ஒரு ஆய்வு செஞ்சோம்னா அதை மக்கள் மன்றத்தில் வெளியிட்டு சயின்டிஃபிக்காக அதை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலைன்னா அது வந்து என்றைக்குமே காலாவதியானது, அதை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க சயின்டிஸ்ட்டுங்க. அப்படி நிரூபிச்சிருக்கீங்கன்னா எங்கே அந்த ஆய்வறிக்கையை நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நம்ம சங்கீஸ்புரம் அப்படியே குருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் இல்லையே. அடுத்த ஒரு பிட்ட போட்டாரு பாருங்க சயின்டிஸ்ட்டுங்க. இந்த தரவுகள் இருக்கு பாருங்க, ஒரு பெரிய ஆய்வுனா முதல்ல தரவுகளை எல்லாம் திரட்டுவாங்க, இந்தந்த காரணத்துக்காக இது இது நிகழ்வுன்ற தரவுகள் திரட்டுவாங்க. அந்த தரவுகளை மையமாக வைத்துக் கொண்டுதான் ஆராய்ச்சியும் நடக்கும். அப்படி திரட்டப்பட்ட தரவுகள்லாம் எங்க? அதை கொண்டு வாங்க முதல்ல. அதை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆய்வாளர்களா அதை கொண்டு வந்து சப்மிட் பண்றீங்களா அப்படின்னு ஒரு அடிப்படையில ஒரு கேள்வி வச்சாங்க பாருங்க. இதை பார்த்தோன்னே, இத்தனை கேள்விகள் கேட்டோன்னே அவர்களால் எதிர்கொள்ளவே முடியல. எதிர்கொள்ள முடியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, பயந்து நடுங்கி போய் என்னடா பண்றது அப்படின்னு சிக்கி சின்னாமன் ஆயிட்டாங்க. ஆக மொத்தம் நம்முடைய சயின்டிஸ்டுங்க இந்த எருவாட்டி சிப்ஸ், அப்படி சொல்லக்கூடாதோ, சாணியில செஞ்ச சிப், அதை யார் எப்படி கண்டுபிடித்தது என்று வச்சு நொங்கு 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 நொங்கி இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பயலுக என்ன அடிச்சாலும் தாங்குறாங்கன்னு அர்த்தம். என்ன அடிச்சாலும் தாங்குவாங்க, எதை வேணாலும் கொண்டு வந்து சயின்ஸ்ன்னு சொல்லுவானுங்க. இவனுங்க தானே சொன்னது, நாங்கள்லாம் அப்பயே வந்து உறுப்பு மாற்ற சிகிச்சையெல்லாம் செஞ்சதே நாங்கள் தான். என் உலகத்திலேயே பிள்ளையாருக்கு நாங்கள் ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சோமே, மனுஷ தலையில் யானை தலையை ஒட்ட வச்சோமே. அட கூறு கட்டவைங்களா, மனுஷ தலை துணுன்னு யானை தலை இத்தாந்தண்டி, இது ரெண்டையும் எப்படா ஒட்ட வச்சிங்கன்னு கேட்காம சயின்டிஸ்ட்டுக அமைதியாக இருந்தாங்கல்ல, அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, மாட்டுச்சாணி சிப்ஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு மாட்டுச்சாணி சிப்பை வச்சே அடி வாங்கிட்டு இருக்கு இந்த கோஷ்டி. ஆக இந்த கோஷ்டிகள் சயின்ஸை ஒன்னிலமாக்கிட்டு அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய நம்புறதையெல்லாம் மக்கள் மீது திணிக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் சிரிக்காம என்ன பண்றது? நான் இன்ன வரைக்கும் சிரிச்சேங்க. இவ்வளோ பெரிய கூறுகட்ட என்ற நாட்டை கொடுத்துட்டாங்களே மனுஷங்க, இவங்களை எப்படி அடிச்சு துரத்துறதுன்றது தான் நம்ம அடுத்து சிந்திக்க வேண்டியது. அதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, எங்க அண்ணா ஹெச்ராஜா ஒரு ட்வீட் போயிட்டு, அஸ்வதாமா சபாஷ், நம்ம அண்ணாத்தை விட்டு போட்டு சபாஷ் சொல்லியிருக்கணும், அவன் எதையோ அவனை பண்ணியிருப்பான்டா அந்த நாட்டுக்கு அப்படின்னு உள்ளே போய் அப்படியே ஜூம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி குறுக்கு வெட்டில் நறுக்கி ஆராய்ச்சி பண்ணால், ஒரு விவாதம் நடந்திருக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில், அந்த விவாதத்தை செந்தில் நடத்தியிருக்கிறாரு. அந்த விவாதத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதில் அஸ்வதாமன் என்கிற ஒரு சங்கி மங்கி உள்ள பங்கெடுத்திருக்கு. இந்த சங்கி மங்கி என்ன தெரியுமாங்க, நாம தான் அடிச்சிருப்போம், வச்சு கும்மியிருப்போம், கும்மி தண்ணியில் நினைச்சு அலசி காயப்போட்டு கிளிப்பாகவே மாட்டியிருப்போம். ஆனால் வெளியே போய் நாங்கள்லாம் பயங்கரமாக அடித்து தொம்சம் பண்ணிட்டோம்னு சும்மாவே சொல்லுவாங்க. அந்த சும்மாவே சொல்கிற கோஷ்டி 100 கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்புறம் வெளியே போயிட்டு அப்படியே நாங்கள் பெருசாக பிடிங்கிட்டோம்னு சொல்கிறது, அதை ஹெச்ராஜாரும் நம்பிக்கிட்டு அஸ்வத்தம்மா சபாஸ் போட்டுக்கிறார். அப்படி என்னத்தை இவங்க படக்கு 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 படக்குன்னு பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஒன்றும் கிடையாதுங்க. ராஜாஜி என்கிற ஐயர் தான், அண்டர்லைன் ஐயர், ராஜாஜி என்ற ஐயர் தான் தமிழ்நாட்டில் முதன் முதல்ல ஆலை நுழைவதற்கான சட்டத்தை கொண்டு வந்தார் 1939 அப்படின்னு ஒரு தகவல். அதோட ஏ வைத்தியநாத ஐயர் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் முத முதல்ல இவருக்கே முன்னாடி, யாருக்கு, இந்த ராஜாஜி ஐயருக்கு முன்னாடி, ராஜாஜிக்கு முன்னாடியே இந்த வைத்தியநாதர் ஐயர் தான் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினார். அப்புறம் உத்ராமலிங்க தேவர் அவரோட கூட இருந்தார் அப்படின்னு ஒரு பெரிய டைம்பவன் டோம்னு போட்டிருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, ரொம்ப கேவலமாக திராவிடர் இயக்கத்தை பழிச்சு பேசியிருக்காங்க. என்னவா, திராவிட இயக்கம் இங்கே சாதியை கட்டமைத்தது, ரொம்ப கேவலமான இயக்கம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். நாம பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா?
இந்த மாட்டு சாணியில சிப்ஸ் தயாரிக்கிறவங்களுக்கு மூளை இருக்காது, ஆனா மூஞ்சி இருக்கும்ல முகரை ஒட்டைக்கிற மாதிரி சில பதில்கள் நம்ம சொல்லித்தானே ஆகணும். அந்த பதில் தான் இது. வைத்தியநாத ஐயர் வந்து உள்ள போனாரு, அவரை வந்து அப்படியே போய் ஹரிஜனங்களை எல்லாம் ஹரிஜனங்களாம். அப்போ மற்றவங்க எல்லாம் யாருக்கு பிறந்தாங்க? இவர் மட்டும் அருகி பிறந்தவங்க. ரைட் இருக்கட்டும், நம்ம அப்போயே அப்போஸ் பண்ணோம். டாக்டர் அம்பேத்கர் மிக கடுமையாக அந்த வார்த்தையை எதிர்த்தார். அது காந்தியே சொல்லியிருந்தாலும் தவறு, நீங்கள் எங்கள் மனிதர்களாக மதியுங்கள் என்பதை டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெருசாக சொல்லியிருந்தார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்படியான ஒரு கட்டமைப்பை மீண்டும் மீண்டும் பேச ஆரம்பிச்சுவாங்க. இதுக்குள்ள இருக்கிற உண்மையை உடச்சு பேசணும் இல்லையா? அன்றைக்கு முத்துராமலிங்கனார் யாரா இருந்தாரு? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் தமிழ்நாட்டில் இருந்தார். ஃபார்வர்ட் பிளாக் என்ற நாளிதழினுடைய தலைவராகவும் இருந்தார். ஃபார்வர்ட் பிளாக்னா யாரு? சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தது? மேற்கு வங்காளத்தில் சிபிஎம் சிபிஐயோடு சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கூட்டணியில் நின்று ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்த ஓர் இடதுசாரி அமைப்பு, லெப்டிஸ்ட் பார்ட்டி அது. இது இங்க இருக்கிற அறவைக்காரங்களுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா, சாதிய கட்சி நினைச்சிட்டு இருக்கான். அவர் அந்த அமைப்புல இருக்கிற போதுதான் வைத்தியநாத ஐயர் உள்ள நுழையும் போது அடிச்சு மூஞ்சி உடச்சு பத்தி விடும் போது, ஆலை நுழைவு போராட்டத்தை நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களை வைத்து திரட்டி உள்ளே போவோம் என்ற அறிக்கை வெளியிட்டு அதுக்கு இவன் பயந்தான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. நாம அதை தாண்டி என்ன தெரியுமா பேச போறோம்? 1939 ராஜாஜி ஐயர் கொண்டு வந்த ஆலை நுழைவு சட்டத்தை எதிர்த்து ஐயா பெரியார் அவர்கள் பேசினார். அவர் ஆலய நுழைவு போராட்டத்தை ஆதரிக்கவில்லை, தலித்துகளுக்கு எதிரானவர் என்று பேசப்பட்டார். அப்படித்தானே அந்த விவாதம்? அப்படித்தான் அவர் முன்வைத்தார். அஸ்வத்தாமா அப்படித்தான் அதை முன்வைத்தார். ஆனா நாங்க கேள்வி கேட்கிறோம், 1938 MC ராஜா தமிழ்நாட்டுல ஒருங்கிணைக்கப்பட்ட சென்னை மாகாணத்துல அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலைவராக இருந்த போது, தாழ்த்தப்பட்டவர்கள் ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதை மையப்படுத்தி அவர் ஒரு மசோதா கொண்டு வருகிறார். அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்தவர் இந்த ராஜாஜி என்கிற ஐயர், சரிங்களா? அதுக்கப்புறம் RS நாயுடு என்பவர் அதே 1939 நீங்க சட்டம் போட்டீங்கல்ல, அந்த 39 மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள சில ஒடுக்கப்பட்ட தலித்துகளையும் நாடார் சமூகத்தை சேர்ந்த, ஏன்னா நாடார் சமூகம் அன்றைக்கு பார்த்தாலே தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகமாக இருந்தது, நாடார் சமூகத்தை சேர்ந்த சிலரையும் அழைத்து கொண்டு கருவறை வரை சென்று ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி முடித்தார் என்பதற்காக ஆலயம் மீனாட்சி அம்மன் கோவில் பூட்டு போடப்பட்டதும், அதற்கு எதிராக பார்ப்பன சமூகம் கடுமையாக திரண்டு எழுந்ததையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, 1939 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டத்தின் பிரகாரம் ஆலயத்திற்குள் நுழைய முடிந்ததா? அப்புறம் ஏன் 1947 மீண்டும் ஒரு ஆலய நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தார்கள்? இந்த சட்டம் சரியா செயல்பட்டுச்சுன்னா, ராஜாஜி ஐயருடைய சட்டம் சரியா செயல்பட்டுச்சுன்னா, எதற்காக 1947 மீண்டும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது? அப்படி என்றால் இந்த சட்டத்தை பயனற்ற சட்டமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. தந்தை பெரியார் ஏன் இந்த சட்டத்தை எதிர்த்தாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. அவர் குடியரசு ரொம்ப தெளிவாக இருக்காரு. இந்த சட்டம் எதை சொல்லுகிற தெரியுமா? ஓர் அரசு நினைத்தால் ஆலயத்துக்குள் போகிறவர்களையும் அந்த போவதற்கான போராட்டத்தை செய்தவர்களையும் காப்பாற்ற முடியும். ஒரு அரசு நினைச்சாதான் காப்பாற்ற முடியாது, அதான் சட்டமே. அதாவது கேனப்பயலுக வந்து கேட்கிறவன் கேனப்பயலா இருந்தா எருவ மாடு ஏரோப்ளைன் ஓட்டுன்னு எங்க ஊர்ல ஒரு பாட்டு முடியும். அந்த மாதிரி எங்ககிட்ட வச்சுக்க கூடாது எச் ராஜா அல்லது அஸ்வத்தாமா, ஏன்னா வரலாறு தெரியல நினைச்சுக்கிட்டு அடிச்சு விடுறீங்களோ. ஆ, பெரியார் என்ன தெரியுமா பேசினாரு, இந்த சட்டம் அபத்தமானது, உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது, நீங்கள் நினைத்தால் ஆலயத்திற்குள் நுழைய விடுகிற சட்டத்தை பக்காவா உருவாக்கலாம், ஆனா நீங்க எப்படி அந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க, அவசர அவசரமா அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்தீங்க தெரியுமா? ரொம்ப தெளிவா ஆலயத்திற்குள் நுழைபவர்களையும் அதை நுழைய வைக்கிற போராட்டத்தை நடத்திய தலைவர்களையும் பாதுகாக்கிற சட்டம் என்கிற போர்வையில் கொண்டு வந்தீங்க. நீங்க கூட நினைக்கலாம் பாதுகாக்க தானே செய்யறாங்கன்னு, அரசு நினைத்தால் பாதுகாக்கும். இப்ப நான் இருக்கேன், பிஜேபி இருக்கு, இப்ப நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை எங்க சனங்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் நான் பண்றேன் அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, என் மேல வழக்கு போடுவாங்க. ஒரு அரசு நினைச்சால் என் மேல வழக்கு போடலாம், ஒரு அரசு அரசு நினைச்சா என்னை உள்ள அனுமதிக்கலாம், அப்படித்தானே? அதைத்தான் இந்த சட்டம் சொல்லுது. ஒரு அரசு கையில எல்லா உரிமையும் கொடுத்தது. ஆலயத்திற்குள் நுழைகிறவனாக இருக்கட்டும், ஆலயத்திற்குள் நுழைகிற தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களை பாதுகாப்பதோ அல்லது தூக்கி உள்ள போடுவதோ அரசினுடைய கையில போச்சு. எனவே பெரியார் இதை எதிர்க்கிறார். பெரியார் ஒன்று உங்களை மாதிரி யோசிக்காத மூளையை பயன்படுத்தாதால் கிடையாது, நுட்பமாக எதிர்காலத்தில் வருகிற விஷயங்களை இன்றைக்கு யோசிக்கிறவர் பெரியார். எனவேதான் அவர் சொன்னாலும் உங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு
நீங்கள் ஏன் ஒரு நல்ல ஆலய பிரவேச சட்டத்தை உருவாக்க முடியாது என்று கேள்வி கேட்டார். இந்த சட்டம் நண்பர் ராஜாஜி அவர்கள் உள்வேளை பார்க்கிறார் என்ற குற்றச்சாட்டை தன் நெருக்கமான நண்பனாரா ராஜாஜி மீது வைத்தார் பெரியார். அதன் அப்படியே உங்களுக்கு வாச்சு கட்டுறேன். எனது நண்பர் ராஜாஜி அவர்கள் ஆலயம் நுழைவு சட்டம் தொடர்பாக பேசுவதும் எழுதுவதும் சூழ்ச்சியே என்று நான் கருதுகிறேன். அவர்களுக்கு அதிகாரத்தை கையிலே வைத்து கொண்டு தான் இஷ்டப்படுகிற கோயில்களை திறந்து விடுவதும் தான் இஷ்டப்படுபவர்களை உள்ளே அழைத்து போவதுக்குமான ஏற்பாட்டை இன்றைக்கு ராஜாஜி செய்து வருகிறார் என்பதை அவர் எழுதுகிறார். கூடுதலா அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இவர்கள் நாணய உடையவர்களாக இருந்தால் இவர்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு கோவிலுக்குள் ஆதி திராவிடர்கள் போவதால் சாமி தீட்டுப்பட்டு விடாது என்றும் சுத்தமாக ஆச்சாரமாக எந்த இந்துவும் இட வித்தியாசம் இல்லாமல் வழிபடலாம் என்று ஒரு சட்டம் செய்திருக்கலாமே. இது அவர் குடியரசு இதழில் 1939 குடியரசு இதழில் எழுதுறது இன்றைக்கும் பிரிண்டடாக இருக்கு. எடுத்து வாசிங்க வாய்ப்பு இருந்தா. இந்த சங்கினி மங்கினி வேலையில எங்கிட்ட காட்டக்கூடாது. பெரியாரை இந்து விரோதியாக காட்ட வேண்டும் என்பதற்காக, வழிபாட்டு நம்பிக்கை உள்ள மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவர் வைக்கத்துலலாம் போராடினாரு, இங்கே போராடல. இங்கே நடந்த பல ஆலய நுழைவு போராட்டங்களிலும் ஆலய நுழைவை செய்ய வேண்டும் என்று நடந்த கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் பெரியார் கலந்து கொண்டு உரையாற்றியதும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதையும் வரலாறு எடுக்க நம்ம பார்க்க முடியும். எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்கள் அற்ற பொய்யை பேசுவதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். எச்சைகளும் சங்கிகளும் பெரியார் தொடர்ந்து அரச பயங்கரவாதம் ஆலயத்திற்குள் நுழைவதை கையில் வைத்துக் கொண்டு எந்த ஆலயத்திற்குள் யார் நுழைய வேண்டும் என்பதை தனக்கான ஒரு அங்கீகாரமாக அதிகாரமாக வைத்துக் கொள்வதை தடுக்க முயற்சித்தாரை ஒழிய தன் வாழ்நாள் முழுவதும் வழிபாட்டு உரிமைக்கான போராட்டத்தை பெரியார் செய்தார் என்பதை அவருடைய குடியரசு இதழில் அவருடைய கட்டுரையும் அதில் நேர்மையான கேள்விகளும் புரிந்து கொள்ள முடியும். அதோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எந்தெந்த போராட்டங்கள் நடத்தினார்னு நீங்க உள்ள போய் நெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தரவுகளோடு ஆதாரங்கள் அடிப்படையில் கிடக்குது. தோழர்களே படிங்க, தெரிஞ்சுக்கங்க. சங்கிகளை தமிழ்நாட்டில் கால் உண்டு விடக்கூடாதுன்னா நம்ம வரலாறு முக்கியம் தோழர்களே.